நமஸ்காரம் ஒரு பிள்ளைக்கு பூனல் போடும் போதும் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் போதும் ஒரே மாதிரியான சடங்கு நடத்தப்படுகிறது முன்னமே ஒன்று சொல்லி இருக்கிறேன் அம்மிக்கல் பூனல் போடும்போது பிள்ளையையும் அம்மிக்கல்லில் நிறுத்தி நீ இனி குருவினிடத்தில் வாசிக்கப் போகிறாய் சுகபோக வாழ்க்கை கிடைக்காது கஷ்டப்பட்டுத்தான் படித்தாக வேண்டும் இந்த கல்லு போல மனதை உறுதிப்படுத்திக் கொள் என்று பிள்ளைக்கு சொல்லப்படுகிறது அதே சடங்கு கல்யாணத்தின் போது பெண்ணுக்கு நடத்துகிறார்கள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல்னு சொல்லுகிறோம் இனி வாழ்க்கையை சமாளிப்பதற்கு எத்தனையோ உறுதி தேவை இந்த அம்மிக்கல்லை போல உறுதி உனக்கு வரட்டும் ஆனால் இது ஆணுக்கும் சொல்லப்படுகிறது பெண்ணுக்கும் சொல்லப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மற்றொரு சடங்கு மௌஞ்சி தாரணம் மிஞ்சி புல்லாலே ஒரு கயிறு போல் திரிக்கப்பட்டு ஆணுக்கு பூணல் போடும் போதும் அந்த கயிறு கட்டப்படும் உண்மையாய் பூனல் போட்டுக்கொண்ட பிள்ளைக்கு பூணூலில் இருக்கும் பிரம்ம முடிச்சு கையில் பிடித்திருக்கும் பலாச தண்டம் அப்படின்னா பலாச சின்ன குச்சி அதில் இருக்கிற இலைகள் இடுப்பில் கட்டியிருக்கும் மௌஞ்சி புல்லு முஞ்சி புல்லால் செய்யப்பட்ட கயிறு இந்த மூன்று தான் பிள்ளைக்கு முக்கியம் அதேபோல கல்யாணத்தின் போது இந்த மிஞ்சி பில்லால் செய்யப்பட்ட கயிற்றை பெண்ணுக்கும் கட்டுகிறார்கள் அந்த சமயத்தில் இந்த பெண் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் அதை பற்றி வேத மந்திரமே சொல்லுகிறது ஆஷாசானா சௌமனசம் பிரஜாம் சௌபாகியம் தனும் இவற்றையெல்லாம் வேண்டி இந்த பெண் நிற்கிறாள் என்று மந்திரம் சொல்லப்படுகிறது இந்த நாலு விஷயத்தை ஒரு பெண் கல்யாணத்தின் போது வேண்டிக்கொள்ள வேண்டும் சௌமனஸ் என்றால் மனதொத்து போதல் கருத்தொருமி திருத்தல் அது என்ன எல்லா விஷயத்திலும் கருத்து ஒருமித்து இருக்குமா கருத்து வேறுபாடே இருக்காதா என்றால் வேறுபாட்டையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடுத்தல் குடும்பம் இருக்கும்போது ஒரு விஷயத்தில் கணவனுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கலாம் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அதனால் உள்ளத்தில் வேற்றுமை வந்துவிடக்கூடாது அதைத்தான் முதலில் வேண்டுகிறாள் மனம் ஒத்து போக வேண்டும் சௌமனசம் அடுத்தது நல்ல பிள்ளை பெண்கள் நல்ல பிரஜைகளை பெற்றெடுக்க வேண்டும் நாம் குழந்தைகளை பெற்றால் பித்திருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை செலுத்தி முடிக்கிறோம் அதனால் அதை அடுத்து வேண்டுகிறாள் அடுத்து மூன்றாவது சௌபாகியம் அவளுக்கு கிட்ட வேண்டி எல்லா பேறுகள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு சொல்லவில்லையா உடனே பதினாறு குழந்தைகள்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம் அது தனியாக மந்திரம் சொல்லுகிறது தசாசியாம் புத்திரானா தேகிபதி மேகா கிருதி என்று சொல்லுகிறது நல்ல பெண்கள் நல்ல பிள்ளைகள் பிரஜைகளை உற்பத்தி பண்ண வேண்டும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கும் செழிப்பாக இருப்பதற்கும் பாக்கியம் வேணும் எல்லாவித செல்வங்களையும் பெற வேண்டும் வேண்டிக்கொள்கிறாள் கடைசியா நாலாவது தேக ஆரோக்கியம் உடம்பு சுவஸ்தமாக இருக்க வேண்டும் நோய் பிடுங்க கூடாது அது ஒரு பெண்ணுக்கு முக்கியம் ஆணுக்கு முக்கியம் அதுவும் ஒரு குடும்பத்தில் உடல் வலிமையாக இருத்தல் இன்னும் பெண்ணுக்கு முக்கியம் எனில் குழந்தைகள் அவளை சார்ந்திருக்கிறார்கள் அந்த குடும்பமே அவளை சார்ந்திருக்கும் என்ன உழைக்க வேண்டியது பெண்ணு தானா என்கிற நோக்கத்தில் நினைக்க வேண்டாம் எப்படியாக இருந்தாலும் குழந்தையை பெறுபவள் பெண் அதற்கு தேக ஆரோக்கியம் எவ்வளவு வேணும் பெத்து பிழைத்தாள்னு சொல்லுவதில்லையா அவள் எப்படியோ அப்படித்தான் குழந்தை தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அதனால் இந்த குடும்பமே அவளை நம்பி இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாகத்தானே வேண்டும் இதை நாலாவதாக கேட்டுக்கொள்கிறாள் இதை வேண்டிக் கொண்டு அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த மிஞ்சிப்பில்லால் செய்யப்பட்ட கயிறு சுற்றப்படுகிறது இப்படி திருமணத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு சடங்கு ஒவ்வொரு மந்திரத்திலும் எத்தனையோ கருத்துகள் அர்த்தங்கள் அதை புரிந்து கொண்டு செய்து கொண்டோமானால் இன்னும் வாழ்க்கை இனிக்கும் புரிதல் நன்றாக இருக்கும் ரசிக்க முடியும் அதனால் தான் முன்னமே ஒரு நாள் சொன்னேன் கல்யாணம்னு வரும்போதே என்னென்ன மந்திரங்களால் என்னென்ன வேண்டுகோள் வைக்கிறோம் இதை தெரிந்து கொண்டு செய்வது நலம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக வேலுக்குடி ஸ்ரீ ஊவி கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீராமாயணம் என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற பின்செட் என் பணி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்